இயற்கையை நம்மளால் எப்பயுமே ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் வந்து பூமியில் நிறைய மழை பெஞ்சு அதன் பிறகு அந்த மழையில் சூரியன் வந்து வெப்பநிலத்தில் வந்து ஆவியாகி மழை பெஞ்சு ஆவியாகி மழை பெஞ்சு ஆவியாகி மழை பெஞ்சு மூணு பக்கம் கடலும் ஒரு பக்கம் நிலத்தோடு நம்ம இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து வெள்ளத்தில் சிக்கி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்தார்கள் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? அதை வந்து ஒரு அட்வென்ச்சரான ஒரு விஷயமாக பார்ப்போம். ஆனால் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தான் அது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமாக இருக்கும். அந்த அந்த உயிர் பயம் மரண பயம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது அதுதான். அதாவது நேச்சுரல் டிசாஸ்டரை பொறுத்தவரையிலும் மற்றவங்களாம் அந்த நியூஸ், ஆனால் அது உள்ளார இருக்கிறவங்க தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு இந்த படம் ஆரம்பிக்கும் போது சொல்கிறாங்க. என்ன படத்தை பற்றி பேச போகிறோன்னா, 2018 படம் பேர் 2018 மலையாளம் மூவி 2023 இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் சென்னை தேட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இந்த எபிசோடில் பார்க்குறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பிடிச்சுன்னா உடனே லைக் பண்ணிவிடுங்க. ரைட், இப்போ நம்ம 2018 இந்த படத்தினுடைய விரிவான விமர்சனத்தை பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் மீ. இந்த படம் வந்து 2018 கேரளாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பேரிழவை பேர் அழிவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த வெள்ளப்பேரிழிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கேரளா ஃப்ளட்ஸ். இந்த பட இந்த கேரளா ஃப்ளட்ஸ் டைமில் வந்து 450 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. இது 450 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. நிறைய பொருட்சேதங்கள், அது மட்டும் இல்லை 15 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்போ ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பெரும் சேதம் அது. அது வந்து 100 வருடங்களுக்கு முன்பாக அதே மாதிரி கேரளாவில் வெள்ளம் ஏற்பட்டாலும் இந்த 2018 வந்து அதுவும் இவ்வளோ டெக்னாலஜிலாம் இருக்கும்போது ஏற்பட்டது தான் அங்கே வந்து கொடுமையான விஷயம். இதில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க. அதுதான் அதனால் கேரளா ஃப்ளட்ஸ் வந்து மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால தான் படத்துக்கு பேர் 2018. ஓகேவா, ஃபைன். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே அதான் இயற்கை பேரிழவுகளில் வந்து நம்ம மாட்டிக்கும் போது மற்றவங்களுக்கு அது நியூஸாக இருக்கும், அங்கே பாதிக்கப்பட்டவங்களாம் அது வந்து எவ்வளோ பெரிய துயரம்னு தெரியும் அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்துடைய கேப்ஷனே என்னென்னா, எவ்ரி ஒன் இஸ் எ ஹீரோ. அது எல்லாருமே வந்து ஹீரோக்கள் தான். அந்தந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இதுக்கான கேப்ஷன்ஸ். இந்த படம் யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜூட் ஆன்டனி ஜோசப்ஸ். யார் யாரெல்லாம் நடித்தாங்க அது ஒரு பெரிய கதை. அது ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே நடிச்சிருக்குன்னு வச்சுக்காங்களேன். ஸோ ஓகே, இந்த 2018 இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்ப்போம். இடுக்கி டேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு நகரங்கள். இதில் என்னென்னா, இடுக்கியுடைய மழை, பெரும் மழை 2018 ஆகஸ்டில் பெரிய மழை பெய்யுது. அப்போ வந்து ஷட்டரை வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திறக்க போகிறாங்க. திறந்ததுக்கப்புறம் வெள்ளப்பேரிவில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு முன்பாக இதில் வந்து என்னென்னா, இப்போ குஞ்சக்கோ போபன் வந்து ஹோம் செக்ரட்டரியாக இருப்பார். ஷாஜின்ற ஒரு கேரக்டரில் அவர் பண்ணியிருப்பார். அதாவது டொவினோ தாமஸ் வந்து எக்ஸ் ஆர்மி ஆஃபீஸராக இருப்பார். அவருக்கு கல்யாணம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கோம். இந்தாண்ட ஆசிஃப் அலி வந்து அவர் வந்து ஒரு மாடலிங் ஆகணும் அவர் நினச்சிட்டு இருப்பார். இந்தாண்ட வினித் ஸ்ரீனிவாசன் ஃபாரினில் இருப்பார். அவருக்கு வந்து டிவோர்ஸ்க்கு வந்து பிரச்சனை, அவர் ஃபேமிலியில் பிரச்சனை போயிருக்கும். ஆசிஃப் அலியோடைய அப்பா தான் லால் அண்டு நரேன், ரெண்டு பேருமே வந்து ஆசிஃப் அலியோடைய ஐ மீன் அண்ணனும் அப்பாவும். ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரு இந்த படம் எப்படின்னா, 2018 ஆகஸ்ட்டில் இந்த மாதிரி விஷயம், அதாவது மிகப்பெரிய வெள்ளப்பேரிழவுக்கு முன்பாக நம்மளுக்கு கீ, அதாவது என்ன சொல்கிறது, முக்கியமான கதாபாத்திரங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள எல்லாமே அவங்க அவங்களுக்கான பிரச்சனை, அவங்களுக்கு பின்புலம் கதைகள் இதெல்லாம் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு அபர்ணா பாலம் வரலி டிவி ரிப்போர்ட்டராக இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, கலையரசன் வந்து ஒரு லாரி டிரைவராக இருப்பார். தமிழ்நாட்டிலேருந்து சரக்குலாம் ஏற்றிக்கிட்டு கேரளா போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு ஆள். நரேன் வந்து மீனவராக இருக்கிறாரு. இந்திரன் அவர் வந்து பாசின்ட்டு, அவருக்கு வந்து கண்ணு தெரியாது, பிளைண்ட் மேன். அவர் அந்த ஊரில் இருக்கிறாங்க. இது இந்த மாதிரி எல்லா கதாபாத்திரங்களும் நம்மளுக்கு அறிமுகப்படுத்திட்டு அந்த வெள்ளத்தின் போது என்ன நடந்ததுன்னு, இதுதான் வந்து கதை. படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் கன்க்ளூஷன் சொல்லுவோம். அதில் வந்து தொவினோ உண்மையிலே படத்தை வந்து தூக்கி நிறுத்துறது அவர் தான். அந்த முதல்ல வந்து அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த என்கொயரிக்கு வராங்களா போகிறாங்களான்னு சொல்கிறதா இருக்கட்டும், அந்த ஊருக்கு வந்து டீச்சர் வந்து பார்க்குற விஷயங்கள், அதேமாதிரி குஞ்சுகோபன் வந்து அவருடைய, அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணணும் அப்படின்னு அவருடைய பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேசுகிற அந்த இடங்களாக இருக்கட்டும், வினித் ஸ்ரீனிவாசன் வந்து அந்த லாரி விட்டு இறங்கி போகிற இடங்களாக இருக்கட்டும், கலையரசன்
நிறைய சொல்லலாம். எல்லா கேட்டருமே அவங்க அவங்களுடைய பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமாக அந்த படத்துடைய கடைசி ஒரு 30 நிமிஷம் இருக்கு இல்லையா, அந்த 30 நிமிஷம் நிச்சயமாக நம்மளை வந்து நம்மளுக்கு என்ன தான் நம்மளுக்கு இதெல்லாம் இது மாதிரி நிறைய நேச்சுரல் கலாமிட்டியோடையோ உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு எடுத்த படங்கள் நம்மளை நிறையா பார்த்துருந்தாலும் கூட அந்த 15 நிமிஷம் நம்மளை வந்து உண்மையிலே அசத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். நல்ல காட்சிகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு பையன் ஸ்பெஷல் சைல்டு, அவன் வந்து பயங்கரமாக சவுண்டு கொடுத்துட்டே இருப்பான். மலையாளிஸ் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து சேர்த்து விட்ருவாங்க. அதாவது அதில் தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த சீனை பார்த்ததுமே எனக்கு டக்குன்னு வந்து பிரிஸ்னஸ் அப்படின்னு ஒரு படம், 2013 வந்த படம். படம் முடிய போகுது, ஐயோ என்னடாச்சு அப்படின் போது அந்த இடத்துல ஒரு சினிமா என்ற ஒரு கலை வடிவம் எப்படி அந்த படத்துடைய கிளைமேக்ஸை எடுத்துகிட்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு விசில் வந்து ப்ளோ பண்ணுற சவுண்டோடு அந்த படம் முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்னென்னாங்க அதை விசில் ப்ளோ பண்ணுற சவுண்டோடு அந்த படத்தை முடியும். இதுவரை பிரிஸ்னஸ் பார்க்காதவங்க நிச்சயமாக பாருங்கள், அந்த கிளைமேக்ஸ் வந்து உண்மையிலே அந்த விஷயத்தை இந்த படத்தில் அந்த ஸ்பெஷல் சைல்டு தண்ணியில் மாட்டிக்கிற சீனில் வந்து வச்சுருந்தாங்க. அதேமாதிரி இந்த கேரக்டர்ஸ் நம்மளுக்கு சொல்லும்போது இந்த ஓ இந்த கேரக்டர்லாம் இப்படி இப்படி இருக்கா, இது இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து மைண்டு ஓட ஆரம்பிச்சு. ஏன்னா நிறைய படம் பார்க்கல, அதுதான் நம்மளுடைய பெரிய மைனஸ். ஆனால் படம் பார்க்காத ஒரு காமன் ஆடியன்ஸை இந்த படம் வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ரமேஷ் திலக்கு ஒரு சின்ன சீன்ஸில் வந்து போனால் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும். இந்த படத்தில் அஜு வர்கீஸ் ஒரு 2 ஃபாரினர்ஸோடு வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு விஷயமும் படத்தில் வந்து நிறைய இடங்களில் நெகிழ்ச்சிப்படுத்துச்சுன்னு வச்சுக்காங்களேன். அதுவும் அந்த லாஸ்ட் ஹக்கு அந்த ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல் இந்த படத்தில். கலையரசன் கேரக்டர்ஸ் வந்து அம்மாவை ஃபோன் பண்ணுற விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான காட்சிகள் நிறைய இருக்குது இந்த படத்தில். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதுக்கு மேலே அதை வந்து சொன்னோம்னா நிறைய ரிவீல் ஆகிடும். இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரெலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தோட படத்தில் எங்கே நெகிழ்ச்சியான எங்கே எனக்கு கண்ணெலாம் கலங்கிச்சு அப்படின்னா, அது அதாவது இந்த வெள்ளத்தை வந்து அங்கே இருக்கிறவங்களாம் வந்து எவ்வளோ மழை பெஞ்சுது, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளம் வந்து இது இங்கே வந்து ஒரு பொட்டு தண்ணி கூட வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல எல்லாருமே நம்ம ஊர்லேயே சொல்லுவாங்க. ஆனால் அன்னைக்கு ஆறுக்குன்னு ஒரு வழி இருந்தது, இப்போ எல்லா இடமும் நம்ம அங்கே அங்கங்கே வந்து ஏறி ஏறி எல்லாம் வந்து தண்ணி போகிற இடத்தெல்லாம் மாற்றி ஏற்றணும் போது அது இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா, இப்படி அஃபெக்ட் பண்ணும்பொழுது எந்த அதாவது கேம்புக்கு போய் உட்காந்துருவாங்க, நக்கலாக சொன்ன அதே சமூகம் வந்து அந்த பிரச்சனைகளை மாட்டினதுக்கப்புறம் இவங்க எல்லாமே கேம்புக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வர்றதாக இருக்கட்டும். மிக முக்கியமாக லால் அண்டு குரூப்ஸ் போய் ஃபாதர்கிட்ட சொல்லி அது கன்வே ஆகி அந்த போட்ஸ் வந்து லாரியில் ஏறுற அந்த சீன் உண்மையிலே நான் வந்து உடஞ்சிட்டேன். உண்மையிலே நான் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் அந்த ஷார்ட்டாக இருக்கட்டும் கண்ணெலாம் கலங்கிடுச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு சீன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி நிறைய நெகிழ்ச்சியான காட்சிகள் படத்தில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்தில் சினிமாட்டோகிராஃபர் வந்து அகில் ஜார்ஜ், அவருடைய பாட்டு வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தார். எடிட்டர் வந்து சாமன் சாக்கோ, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூட் ஆண்டனி ஜோசப் வந்து இருக்கார். இப்படி ஒரு நேச்சுரல் கலாமிட்டியை வச்சுக்கிட்டு ஒரு டிசாஸ்டர் வச்சுக்கிட்டு நேச்சுரல் டிசாஸ்டர் வச்சுக்கிட்டு ஒரு நெகிழ்ச்சியான கதாபாத்திரங்கள் நம்மளுக்குள்ளார செலுத்தி நம்மளை வந்து ஓரளவுக்கு வைப் பண்ண வைக்கிறாருன்னு வச்சுக்காங்களேன். நம்மளை வந்து ஒரு மாதிரி நம்மளுடைய மனசு ஆட்டங்கான வைக்கிறார் சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு ஜாக்கிசினிமாஸ் சொல்லக்கூடிய மதிப்பு 5.75 உண்மையிலே லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து ஃபண்டாஸ்டிக். ஸோ ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நிறைய இடங்களில் வந்து நீங்கள் நிகழ்ச்சி ஆகிடுவீங்க. ஓகே, வேறு என்ன உங்கள் கருத்துக்கள் பின்னாடி உங்களை ஏற்படுத்துங்க. இன்னும் வேறு எப்பிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர், நன்றி, வணக்கம்.